ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் பால சரஸ்வதி. வெல்கம் டு ஃபில்மி ஸ்ட்ரீட். இன்னைக்கு நாம அதர்வா அண்ட் மேகா ஆகாஷ் நடிப்பில் வெளிவந்த பூமராங் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த படத்தை கண்ணன் இயக்கியிருக்காரு, மற்றும் அர்ஜுன் ரெட்டி ஃபேம், ரதன் மியூசிக் போட்டிருக்காரு. படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னா, நம்ம தமிழ்நாட்டில் நடக்கிற தண்ணி பிரச்சனைக்கான தீர்வு நம்ம டைரக்டர் சொல்லியிருக்காரு. பட் படத்தில் இன்னொரு ஒரு கான்செப்டும் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காரு. அது வந்து படத்தோட டைட்டில் கார்டு ஆரம்பிக்கும் போதே அது என்ன கான்செப்ட்னு நல்லா ஊத்து பார்த்தாலே தெரியும். அது என்னன்னு நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ண விரும்பலை, சஸ்பென்ஸ் போய்டும். ஸோ நீங்களே பற்றி தெரிஞ்சுக்கோங்க. யாரிடா நம்மளை கொல்ல வர்றது, நம்மளுக்கு தான் எதிரியே இல்லையே அப்படின்னு யோசிக்கிற அந்த ஒரு தருணமாக இருக்கட்டும், ஃப்ளாஷ்பேக்கில் மக்களுக்காக இறங்கி விவசாயத்தில் போராடுற அந்த ஒரு சுச்சுவேஷனாக இருக்கட்டும், இந்த ரெண்டு டிஃப்ரெண்ட்டான ரோலையும் சவால் எடுத்து நடிச்சிருக்காரு நம்ம அதர்வா. ஹீரோயின் மேகா காஷ்கா அவ்வளோவே இந்த படத்தில் வேலை இல்லை. சாங்ஸ்க்கு வராங்க, அவங்களுக்கு சில டைலாக்ஸ்லாம் இருக்குது, பட் படத்தில் இருக்கிற சில சீரியஸான சீன்ஸ்க்கு அவங்க எடுப்படலை. இந்து சாக்கு படத்தில் ஆக்சுவலி டேரக்டர் நல்ல ரோல் கொடுத்துருக்காரு, பட் அதை உணர்ந்து இன்னும் கொஞ்சம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கலாம். ஏன்னா சில சீன்ஸில் கொஞ்சம் ஓவர் ஆக்டிங்காக இருந்தது. சதீஷோட காமெடி இந்த படத்தில் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இதுக்கு முன்னாடி சில படங்களில் அவர் கொஞ்சம் சொதப்பிருந்தாலும் இந்த படத்தில் அவரோட காமெடி சீரியஸாகவே நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஆர்ஜே பாலாஜிக்கு படத்தில் காமெடி இருக்கிறத விட நிறைய சோஷியல் மெசேஜ் நல்லா சொல்லியிருக்காரு. ஹீரோவை கம்பேர் பண்ணும்போது இவருக்கு தான் நிறைய பொலிட்டிக்கல் பஞ்செல்லாம் இருக்குது. ஸோ ஓவராலாக வந்து ஆர்ஜே பாலாஜியோட கேரக்டர் சொல்லியிருக்காரு. அந்த முயற்சிக்கு வந்து நம்ம பாராட்டுக்களை தெரிவிச்சுக்கலாம். அரசியல்வாதிகள் மற்றும் அரசு ஊழியர்கள் எதுவுமே நம்மளுக்கு பண்ண மாட்டேன்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு சோஷியல் மீடியாவில் இந்த ஷேர் பண்ணிட்டு இருக்கிறத விட, வீதிக்கு வந்து போராடினா நீதி கிடைக்கும் அப்படின்றத ஆணித்தனமாக சொல்லியிருக்காரு நம்ம டைரக்டர். ஃபர்ஸ்ட் ஆஃப்ல என்னதான் கதை பெருசாக இல்லைனாலும் 1 hour படம் வந்து முடிச்சது நம்ம டைரக்டரோட புத்திசாலித்தனம்னு சொல்லலாம். பட் செகண்ட் ஆஃப்ல என்னதான் நல்ல மெசேஜ் இருந்தாலும் ஒரு சில இடங்கள்ல கொஞ்சம் லாகா தான் இருக்கு. இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. அண்ட் இந்த படத்தோட டீடைல் ரிவ்யூ பார்க்கணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல எங்களோட சேனலோட வெப்சைட் லிங்க் நாங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கோம், மறக்காம போய் பாருங்க. போறதுக்கு முன்னாடி ஃபில்மிஸ்ட்ரீட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.